الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقال تعالى اذهبوا بقميصي هذا فألقوه على وجه أبي يأتي بصيرا وأتوني بأهلكم أجمعين ولما فصلت العير قال أبوهم إني لأجد ريح يوسف لولا أن تفندون قالوا تالله إنك لفي ضلالك القديم இது சூரா யூசுஃபுடைய 93வது ஆயத்திலிருந்து இப்போ தப்சீர் தொடங்குது. இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இப்போ சகோதரர்களோட கடைசியாக உரையாடினத்தில் அவங்க தன்னை அறிமுகப்படுத்தினாங்க, அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமும் மன்னிச்சாங்க. இதுக்கு மேலே உங்களோட எந்த குறைகள் நான் ஞாபகப்படுத்த மாட்டேன், நீங்கள் எந்த தவறும் செய்யலைன்னு சொல்லி மன்னிச்சாங்க. அதுக்கப்புறம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஒரு ஜுப்பா இருந்துச்சு, அந்த ஜுப்பாவை கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க இந்த ஜுப்பாவை கொண்டு போய் வாப்பாவுடைய முகத்தில் போடுங்க, அவருடைய பார்வை திரும்ப கிடைச்சிடும். அடுத்தது வா தூணி பியாகலிக்கும் அஜுமே, என்னோடய குடும்பத்தினர் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கே வாங்க. இது ஹபூபி கமீஸி ஹாதா, என்னுடைய இந்த சட்டையை எடுத்து ஜுப்பாவை எடுத்து கொண்டு போங்க. ஃபல் கூஹல் அவஜி அபி அதி பசீரா, என்னுடைய வாப்பாடைய முகத்தில் போடுங்க, அவருக்கு பார்வை திரும்பிடும். தூணி பியாகலிக்கு மஜ்மயின், உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு வாங்க. வாப்பாவுடைய பார்வை அழுது அழுது கண்ணீர் வடித்ததுனால கண் பார்வை போயிட்டது. இந்த ஜுப்பாவை அவருடைய முகத்தில் போட்ட உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வை திரும்பி வந்துடும். அப்படி சொன்ன உடனே இப்போ பிரயாண கூட்டம் இப்போ இவங்க போகிறாங்க திரும்பி. வலம்மா ஃபசலத்துல் ஈரோ, இப்போ அந்த கூட்டம் அப்படியே மிஸ்ரை விட்டு வெளியாகி போய்கொண்டிருக்கும் பொழுது கால அபோஹும் இன்னில அஜிது ரீஹ யூசுஃப், யாக்கூப் அலி இஸ்லாம் கனான் இருந்து கொண்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு அங்கால அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க, 8 நாள் தூரத்தில் இருக்கிறாங்க. அப்போதே இங்கேருந்து கொண்டு சொல்கிறாங்க இன்னில அஜிது ரீஹ யூசுஃப், யூசுஃபுடைய வாசம் எனக்கு வருதுன்னு சொன்னாங்க, யூசுஃபுடைய மனத்தை நான் உணர்கிறேன்னு சொன்னாங்க. லவ்லா அன் துஃபன் நிதூன், நீங்கள் என்ன பைத்தியகாரன்று சொல்ல மாட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? என்ன நீங்கள் மடையண்டோ அல்லது வயோதிபம் தலைக்கு அடிச்சிட்டோ அல்லது புத்தி பேதழிச்சிட்டு என்று சொல்லாமல் இருப்பீங்கடா, நான் இதைக்கு மேலே சொல்லுவேன் மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க அதுக்கு மேலே சொன்னாங்க காலூத்தல்லா இன்னக்க லஃபியர் வலாலிக்கல் கதீம், நீங்கள் இன்னும் உங்களோட பழைய வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க, பழைய தவறான சிந்தனையில் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அல்லாமா சுத்தி ரஹமத்துல் அலி அவங்க சொல்கிறாங்க, கத்தாத ரஹமத்துல்லாடைய அவங்க சொல்கிறாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பழைய நேசம் இருக்குது, அது இன்னும் நீங்கள் மறக்கலை, நீங்கள் அதே தவறான எண்ணத்தில் இன்னும் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு தன்னுடைய தந்தையை பார்த்து கடினமான வார்த்தையை அவங்க பாவிச்சாங்க. அவங்க ஒரு அல்லாவுடைய நபியை பார்த்து தன்னுடைய தந்தை வேற நபி வேற அவங்கள பார்த்து இதை மாதிரி வார்த்தையை பாவிச்சிருக்கக்கூடாது. அல்லாமா சித்தி ரஹமத்துல்லாலையும் இவ்வாறு தன்னுடைய தஃப்சீரில் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வாப்பாவே நீங்கள் இன்னும் பழைய வழிகேட்டில் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஹைர் இப்போ வராங்க. அப்போ ஒத்தர் என்ன செஞ்சார், யஹூதா, யஹூதா இவர்தான் இந்த ஆரம்பத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டில் ரத்தத்தை பூசி கொண்டு வந்து காட்டினவர், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஓனாய் பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லி. இப்போ அவரே என்ன செஞ்சார், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துல ஜுப்பா எடுத்துக்கொண்டு விரைஞ்சி வந்தார். ஃபலமஞ்சா அல் பஷீர், ரெண்டு மாதிரி வருவாய் தொண்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கடிதமுண்டும் எழுதினாங்க, ஜுப்பாவையும் கொடுத்துட்டாங்க. இப்போ கடிதம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. இவர் யூசுஃப் இவரோடு இருக்கிறாரு, மிஸ்ரோடைய ஜனாதிபதியாக இருக்கிறாரு, மந்திரியாக இருக்கிறாரு, இப்போ எங்கள் எல்லோரும் அங்கே வர சொல்லிக்கிறாங்க என்ற கடிதம் எழுதப்பட்டு அந்த கடிதம் வந்து சேர்ந்தோன்னே அல்கா ஹோலா வஜிஹி. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு வாய்ப்புப்படி அவர் யஹூதா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடையை எடுத்துக்கொண்டு வந்தார், ஜுபாவை கொண்டு வந்தார், வந்து அவருடைய முகத்தில் போட்டார். ஃபர்தத்த பசீரா, பார்வை அப்படியே திரும்ப கிடைச்சிட்டது. அப்போ அவங்க கொண்டு வந்து ஜுப்பாவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்தில் போட்டோன்னே அவங்களோட பார்வை திரும்ப கிடைச்சது. கிடைச்சோன்னு அவங்க சொன்னாங்க கால் அலம் மக்குள்ளக்கும் இன்னியா அலமும் மின் அல்லா ஹிமாலா தாலமூன், நாங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்லலையா, உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து எனக்கு தெரியும், அல்லாஹ்னுக்கு படித்து தந்திருக்கிறான், என்னுடைய யூசுஃபை அல்லாஹ் என்னிடத்தில் திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பான், என்னுடைய பிள்ளைகள் என்னிட்ட திரும்ப வருவாங்க என்று நான் சொல்லி கொண்டிருந்தேனே, இப்போ உங்களுக்கு விளங்குதான்னு கேட்டாங்க. இந்த இதை பார்த்தோன்னு இந்த காட்சியை அவங்க சொன்னாங்க காலு யாபானா, என்னோட தந்தையினரே, தந்தையே இஸ்தஃபிர்லனா துனூபனா, எங்களுக்காகண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேருங்க, நாங்கள் ஒத்துக்கொண்டுட்டோம், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க இப்போ
பாப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இன்னா குன்னா ஹாத்தேன், நாங்கள் ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டோம், தவறு குற்றவாளிகள், நாங்கள் பாவிகள், எங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. காலா சௌஃப் அஸ்தகஃபிருல்லக்கும் ரப்பி, அவங்க சொன்னாங்க நான் உங்களிடத்துல உங்களுக்காக வேண்டி என் ரப்பிடத்தில் நான் பிறகு பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னாங்க. இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அவன் மிகப்பெரிய மன்னிப்பிக்கக்கூடியவனாகவும் கிருபையாளனுமாக இருக்கின்றான். அப்போ அவங்க சொன்ன சௌஃப அஸ்தகஃபிருல்லக்கும் ரப்பின்னா, நான் இரவுடைய கடைசி பகுதியில் தஹஜ்ஜத்துடைய தொழுகை நேரத்தில், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன்னு அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அல்லாஹுடைய கிருபை அருள் மிக நெருங்கி வரக்கூடிய நேரம், அல்லாஹுத்துல விரைவாக தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்பதற்காக வேண்டி பிற்படுத்துறேன்னு சொன்னாங்க. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய தஃப்சீர் எழுதுறாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலான் அவங்க பள்ளிவாசலுக்கு வராங்க. ஒரு மனிதருடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு பள்ளிக்கு வர வழியில். யா அல்லா, அல்லாஹும் தஅவுதனி ஃபஅஜப்து, யாழ நீ என்னை அழைத்தாய், நான் உன்னிடத்துல சமூகம் எடுத்திருக்கிறேன். வ அமர்த்தனி ஃபஅதஅது, எனக்கு ஏவினாய், நான் வழிபட்டேன். வஹாத சஹர் ஃபஃபிர்லி, இது சஹருடைய நேரம் யா அல்லா, கடைசி இரவுடைய கடைசி பகுதி, என்னை நீ மன்னிச்சிடு என்று கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் காது கொடுத்து கேட்டேன் அந்த சத்தம் யாருண்டு, அதை பார்த்தா அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹு தன் வீட்டிலேருந்து வந்து கொண்டிருக்கேன். அப்போ அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹு தன்னிடத்தில் பிறகு கேட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி துவா செஞ்சீங்க? அவன் சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கான பாவ மன்னிப்பு தேடுறதை சஹருடைய நேரம் வரைக்கும் பிற்படுத்தினாங்க. அந்த நேரம் மிக உயர்ந்த நேரம் என்பதனால சௌஃப அஸ்தகஃபிருல்லக்கும் அஸ்தகஃபிருல்லக்கும் ரப்பி, பிறகு நான் ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னாங்களே, சஹருடைய நேரம் தான், அதனால் அந்த நேரத்தில் நான் நல்ல இடத்துல இப்படி துவா செஞ்சேன்னு சொன்னாங்க. ஹேர் இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னோன்னே இப்போ இங்கேருந்து எல்லோரும் கிளம்பினாங்க, மிகப்பெரிய ஏற்பாடுகள் செஞ்சு. இன்னொரு ரிவாயத்தில் வருது கொஞ்சம் பலகீனமான ரிவாயத், இவங்கெல்லாம் அங்கே வந்துட்டாங்க. இப்போ மிஸ்ருக்கு வந்ததுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பிள்ளைகள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துல எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டாங்க, யூசுஃப் மன்னிச்சிட்டாரு, பாப்பா மன்னிச்சிட்டாங்க, இது மட்டும் போதா, அல்லாவும் மன்னிக்கணுமே நாங்கள் செஞ்ச பாவத்தை, அதனால் அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்போம், வாப்பிட சொல்லி துவா செய்வோண்டு. அப்போ வந்தாங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்குறாங்க, இவங்களும் நிற்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தந்தையே நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கான வந்திருக்கிறோம், ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோன்னே, அவங்க நபியே இல்லையா, நபிக்கு ஒரு இறக்கம் உண்டு வரும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் நபி, நபிமார்கள் தான் ஆக இறக்கம் உள்ளவங்க. அப்போ அவங்க இறக்கப்பட்டு கேட்டாங்க, என்ன பிள்ளைகள், என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இப்படித்தான் நாங்கள் பெரிய தவறு செஞ்சோம், உங்களிடத்துலேயும் மன்னிப்பு கேட்டோம், நீங்களும் மன்னிச்சிங்க, யூசுஃப்டே மன்னிப்பு கேட்டோம், அவர் மன்னிச்சிட்டாரு, இருந்தாலும் எல்லாம் மன்னிக்கணுமே, அப்போ அதனால் நீங்கள் எங்களுக்கான துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆய்க்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எழும்பி துவா செஞ்சாங்க, பின்னால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் நின்று கொண்டு அவங்களோட துவா, யாரில் என்னுடைய பிள்ளைகளை மன்னி, என்னுடைய பிள்ளைகளை மன்னின்னு துவா செஞ்சாங்க. 20 வருஷமாக எந்த பதிலும் வரல அல்லாவுடைய புறத்தின். இவங்களும் சொன்னாங்க, நீங்கள் துவா செய்யணும், அல்லாவுடைய புறத்திலிருந்து வகை வரணும், எங்களெல்லாம் மன்னித்ததாக, அப்போ தான் எங்களுக்கு எங்களோட கண் குளிர்ச்சி அடையும், மனசுக்கு நிம்மதி வரும், இல்லாட்டி நாங்கள் ஒரு நாள் நிம்மதியாக இருக்க மாட்டோம். அப்போ 20 வருஷத்துக்கு பிறகு தான் அல்லாஹு தஆலா ஜிபிர் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி உங்களோட பிள்ளைகளை நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி வகை அல்லா அனுப்பினான். இந்த ஹதீஸ் கொஞ்சம் பலகீனமானது, இருந்தாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சஹருடைய நேரத்தில் பிள்ளைகளுக்கான துவா செஞ்சாங்க என்பது சரியானது, அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தையும் மன்னித்தான். சரி, இப்போ அவங்க மிஸ்ருக்கு வராங்க. இப்போ மிஸ்ருக்கு போகிறதுக்கான பெரிய ஏற்பாடு செய்யப்படும், ஏன்னா தூரத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க, கண்ணானை விட்டுட்டே வராங்க. அப்போ அதனால் இருக்கக்கூடிய முடிமான சாமான்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் ஒரு ரிவாயத்துப்படி 63 பேர் வந்தாங்க, இன்னொரு ரிவாயத்துப்படி 86 பேர் வந்தாங்க. கண்ணானுக்கு வந்த நேரம் அவங்க 86 பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூத்தாகி அந்த சந்ததி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி பனி இஸ்ராயல் மிஸ்ரை விட்டு போகிற நேரம் 670,000 பேர் இருந்தாங்க, வந்தது 86 பேர். அந்தளவுக்கு சந்ததி பெருகிட்டது மிஸ்ரில். ஹேர் இப்போ ஃபலம்மா தஹல் அலா யூசுஃப், இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இப்போ அவங்க வாராங்க தூரத்துலேருந்து பெரிய பிரயாணம் செஞ்சு. இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஏற்பாடு செஞ்சுருந்தார், அரசனும் முழு படை அணிவகுப்பு படையெல்லாம் அனுப்பி பெரும் பெரும் மந்திரிமார்கள் அனுப்பி, இன்னொரு வாய்ப்புப்படி அரசரும் கூட வந்தார்,
வெளியே வந்து அங்கே மிஸ்ருக்கு வெளியே வந்து நபி அல்லாஹ் நபி அவங்க யாக்குப் அலி இஸ்லாம் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு பெரிய ஏற்பாடு செஞ்சாங்க. இப்போ யாக்குப் அலி இஸ்லாம் அவங்க மிஸ்ருக்கு வராங்க, யூசுப் அலி இஸ்லாம் அவங்க எல்லாரையும் போய் வரவேற்றாங்க. ஊர்லேருந்து எல்லாரும் கிட்டத்தட்ட அதான் சொன்ன மாதிரி 86 பேர் எல்லாரும் அப்படியே வெளியாகிட்டாங்க. 86 அல்லது 63 பேர் ஆண்கள் பெண்கள் சிறியவங்க பெரியவங்க எல்லாருமே ஊர் விட்டு வந்துட்டாங்க. ஊரில் ஒருத்தரும் இல்லை, அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவங்களை வரவேற்கிறதுக்கான பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, எல்லாரும் வரவேற்றாங்க. இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. ஆவா இலேஹி அபவேஹி, தன்னுடைய இடத்துல அவனை கண்ணியமாக தன்னுடைய பெற்றோரை தங்க வச்சாங்க. வக்காலு துஹுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமினின், அவன் சொன்னாங்க உதுகுலு மிஸ்ர்னா மிஸ்ரில் வசியுங்கள், நுழையுங்கண்டா மிஸ்ரில் வசியுங்க ஈஜிப்டில், இன்ஷா அல்லாஹ் ஆமினின் அல்லாஹ் நாடுற மாதிரி நிம்மதியாக வாழுங்க. ஏண்டா அங்கே வாழ்ந்தது கஷ்டத்தில் துன்பத்தில் ஏழ்மையில் வறுமையில் இங்கே வந்து நிறைய அவங்களுக்கு விருப்பமான ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்து கண்ணியமாக நிம்மதியாக வாழுங்கன்னு அமைச்சு கொடுத்தாங்க. அப்போ அபவேகி அவங்களோட ரெண்டு பெற்றோர்கள், அபவேகினா உம்மாவும் வாப்போன்ற அர்த்தம். அப்போ உம்மாவும் வாப்போமா இது இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. சில முஃபஸிரியங்கள் சொல்கிறாங்க உம்மா சின்ன வயசில் மௌத்தாகிட்டாங்க, இது சாட்சி. அப்பாவுடைய மனைவி ரெண்டாவது மனைவின் பெண்ணால் அவங்களும் உம்மாவை மறுத்தான் வந்தது சாட்சி தான். இரண்டாவது கருத்து இல்லை, உம்மா தான் அது. உம்மா மௌத்தாகினாங்க என்பதுக்கு எந்த குரானுடைய ஆயத்திலையோ ஹதீஸ்லோ சஹீஹான ஆதாரம் ஒன்று இல்லை. அதனால் குரானுடைய ஆயத்தில் வெளிரங்கத்தை கவனிக்கும் பொழுது அபவேகி பெற்றோர் நல்லா சொல்கிறான், அதனால் அவங்க வந்தது உம்மும் வாப்பும் உம்மும் தான். அவங்க ரெண்டு பேரையும் அவங்கள தங்க வச்சாங்க. இப்போ அதுக்கு பிறகு வரஃபா அபவேஹி அலல் அர்ஷ், இப்போ அந்த கனவு உண்மையாகுது. இப்போ இவங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, பக்கத்தில் உம்மும் வாப்புக்கும் சிம்மாசனம் போடப்பட்டு அவங்களையும் உட்கார வச்சாங்க. வஹருலஹு சுஜதன், இப்போ அப்படி உட்கார வைக்கிற நேரம் இவங்க என்ன செஞ்சால் வாப்பும் உம்மவும் இதே மாதிரி பிள்ளை பையனோட சகோதரர்களும் சுஜூது செஞ்சாங்க. யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வக்கால யாபத்தி ஹாதா தவீலி ருயா யமின் கபுலு, நான் முந்தி கண்டன அந்த கனவு அதனுடைய விளக்கம் தான் இதை தந்தை என்று சொன்னாங்க. கத் ஜஅலஹ ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு என்னுடைய இந்த கனவை உண்மைப்பிச்சிட்டான். வக்கத் அஹ்சன பி, அவன் எனக்கு உபஹாரம் செஞ்சான். இது அஹ்ரஜனி மின ஸஜின், என்ன சிறையிலிருந்து என்னை வெளியாக்கினான். வஜா அபிக்கும் மினல் பதவி மிம்பாதி அந்நசக ஷேத்தான் பைனி ஒபைனி இஹ்வதி, எனக்கும் என்னுடைய சகோதரருக்கு மத்தியில் ஷேத்தான் பிரச்சனை உண்டாக்கி கஷ்டங்கள்லாம் கொடுத்ததுக்கு பிறகு பிரிச்சுட்டதுக்கு பிறகு திரும்ப எல்லாம் உங்களையும் இந்த ஊருக்கு கொண்டாந்து கிராமத்திலிருந்து இந்த நகரத்துக்கு கொண்டாந்து சேர்த்து எங்களை ஒன்று சேர்த்துருக்கிறானே, இதெல்லாம் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய உபகாரம். இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா, என்னோட ரப்பு அவன் செய்யக்கூடிய விஷயத்தில் நுணுக்கமான முறையில் அழகான முறை செய்யக்கூடியவன். இன்னஹுல் அலீமின் ஹக்கீம், அவன் மிகப்பெரிய அறிவாளியும் ஞானவானமாக இருக்கின்றான். அப்போ சுஜூது செய்கிறது இருக்கிறதே முந்தைய சமுதாயத்தில் ஹலாலாக இருந்துச்சு. கண்ணியமானவங்களுக்கு உயர்ந்தவங்களுக்கு சுஜூது செய்கிறது, பெற்றோருக்கு பிள்ளைகள் சுஜூது செய்வாங்க. இதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க மந்திரி என்பதனால உதவி செஞ்சிருந்தக்காக வேண்டி அவங்கெல்லாம் சுஜூது செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ரசூல்லா வரைக்கும் இந்த சட்டம் இருந்துச்சு. ரசூல்லாவுடைய ரசூல்லா நபியானதுக்கு பிறகு ரசூல்லா வந்ததுக்கு பிறகு இந்த சட்டம் மாற்றப்பட்டது. யாரும் யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது, சுஜூத் அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். சன்மான் ஃபார்சி ரதியல்லாஹு தலான்ஹு அவங்க மதீனாவுக்கு வந்த புயசில் இஸ்லாத்தேட்டு கொண்ட புயசு அவங்களோட சமுதாயம் அவங்க இருந்த நெருப்பு வணங்கிகள் அவங்க சுஜூத் செய்கிற பழக்கம் இருந்துச்சு. அதனால் அவங்க ரசூல்லாவுக்கு சுஜூத் செஞ்சிட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க லா தஸ்ஜுத் லி யா சல்மான், சல்மானின் எனக்கு சுஜூத் செய்யாதீங்க. வஸ்ஜுத் லில் ஹய்யில் லதி லா யமூத், யார் மௌத்தாக மாட்டானோ நிரந்தரமாக உயிரோடு வாழ்வானோ அப்படியான அல்லாஹுக்கு மட்டும்தான் சுஜூத் செய்யணும், வேறு யாருக்கும் சுஜூத் செய்யக்கூடாது. இதே மாதிரி முஆத்னு ஜபல் ரதியல்லாஹு தலான்ஹு ஷாமுக்கு போயிருந்தாங்க. ஷாமில் அங்குள்ள மக்கள் அரசனுக்கு சுஜூத் செய்வதை கண்டாங்க. அப்போ சுஜூது செய்வதை கண்டோன்னு அவங்க சொன்னாங்க இவங்கள் இவனோளுக்கு இவனை சுஜூது செய்கிறாண்டா, ரசூலை எவ்வளோ கண்ணியமானவங்க, அப்போ அவங்களுக்கு சுஜூது செய்கிறது தகுதி வாய்ந்தது. அப்போ இவங்க மிஸ்ருக்கு வந்த இந்த திரும்ப மதீனாவுக்கு வந்த நேரம் மாதுவின் ஜபல் ரசூலாவுக்கு சுஜூது செஞ்சாங்க. ரசூல் சொல்ல செஞ்சாங்க என்ன மாது என்ன இதுண்டு இல்லையா ரசூல், நாங்கள் இப்படி மிஸ் ஷாமில் சரியாக நான் பார்த்து நாங்கள் எல்லாம் சுஜூது செய்கிறாங்கண்டு. அப்போ ரசூலா சொன்னாங்க யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. லவ் குந்து ஆமிரன் அஹதன் ஐயஸ்ஜுத் லி அஹதின்,
ஒத்தர் இன்னத்திற்கு சுஜூது செய்கிற அனுமதி என்று சொன்னால் ல அமர்த்து மர்ஆ அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, நான் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்யும்படி நான் ஏவுவேன். லி இஸ்மி ஹக்கிஹி அலைஹா என்றால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த மனைவியின் மீது மிகப்பெரிய மகத்துவம் மிக்கது என்பதனால நான் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்யும்படி சொல்லுவேன், ஆனால் யாரும் அவ்வாறு செய்யக்கூடாது. அதனால் அல்லாஹுக்கு மட்டும்தான் சுஜூது செய்யணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த கனவு சொன்னாங்க, அந்த கனவு கண்ட கனவை அல்ல உண்மை பிச்சுட்டான். இன்றைக்கு என்னுடைய 11 நட்சத்திரங்கள்ல 11 சகோதரர்கள், சூரியன் வாப்பா, சந்திரன்டா உமா, நீங்கள் எல்லோரும் இன்றைக்கினே சர்தா செஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அல்லாஹு தாலா எனக்கு மிகப்பெரிய உபகாரம் செஞ்சுருக்கிறான். என்னுடைய தந்தையை விட்டு நான் பிரிஞ்சிருந்ததுக்கு பிறகு நான் ஜெயிலில் போடப்பட்டேன். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா உங்களை கிராமத்திலிருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தான். அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஞானவான். அல்லாஹ் என்னை ஜெயிலில் போட்டான், அதிலே நலவு இருக்குது. இதே மாதிரி கிணத்துல இவங்க தூக்கி போட்டாங்க, அதிலே நலவு இருக்குது. இதே மாதிரி அல்லாஹு தாலா எனக்கு மிகப்பெரிய உபகாரம் செஞ்சான். அப்போ யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்களும் யூசுப் அலி இஸ்லாம் அவங்களும் எவ்வளோ காலம் பிரிஞ்சிருந்தாங்கன்ற ஒரு ரிவாயத்துப்படி முஹம்மது இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க 18 வருஷங்கள் பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் வேதக்காரர்கள் முந்தைய வேதங்கள் தௌரா திஞ்சியலுடைய அவங்களுடைய கருத்து என்னென்னா 40 வருடங்கள் பிரிஞ்சிருந்தாங்க. 40 வருடங்கள் பிரிஞ்சிருந்தாங்க. யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்க யூசுப் அலி இஸ்லாத்து கூட மிஸ்ரில் வந்து சேர்ந்தாங்களே, இப்போ வந்து சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு 17 வருஷம் கூட வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு யாக்கூப் அலி இஸ்லாம் வஃத் ஆயிட்டாங்க. இன்னொரு ரிவாயத்துப்படி கிட்டத்தட்ட யூசுப் அலி இஸ்லாம் அவங்க 17 வயசில் தந்தை விட்டு பிரிஞ்சாங்க. 80 வருஷத்துக்கு பிறகு சந்திச்சாங்க. அப்புறம் 97 வயசில் அதுக்கு பிறகு வாப்பா ஒரு 17 வருஷத்தில் மௌத்தாகினாங்க. அதுக்கு பிறகு 97, 17, 114 6 வருஷத்தில் யூசுப் அலி இஸ்லாம் தன்னுடைய 120 வயசில் வஃத்தானாங்க. இந்த கனவு கண்டாங்களே, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் சுஜூது செய்வதாக, அண்டிலிருந்து சரியாக 40 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த சுஜூதுடைய சம்பவம் நடந்துச்சு என்றும் சில உலமாக்களுடைய கருத்து. அப்போ ஒரு கனவு கண்ட கனவு நிகழ்றன்னு சொன்னால் ஆகக்கூடிய காலம் 40 வருஷம். அந்த கனவு உண்மையாக நிகழ்றன்னு சொன்னால் ஆகக்கூடிய காலம் 40 வருஷம் என்றும் தஃப்ஸீர் எழுதப்பட்டிருக்கு. மேலே தாண்டி நடக்காது, நடக்கிற 40 வருஷத்துக்குள்ளார நடக்கும். அந்த அடிப்படையில் யூசுப் அலி இஸ்லாத்துடைய கனவு 40 வருஷத்தில் அல்லாஹ் உண்மைப்பிச்சான். அதுக்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாங்க. சொன்னாங்க, ரப்பி கத ஆ தேத்து நிமின் முல்க், அல்லாஹ் எனக்கு நீ மந்திரி பதவி ஆட்சி அதிகாரத்துக்குடன் எனக்கு கொடுத்தாய். அல்லம் தனிமின் தவிரில் அஹாதீஸ், அல்லாஹ்க்கு ஷுக்குரு செய்கிறாங்க, எனக்கு கனவுடைய விளக்கங்களை கூட நீ எனக்கு படித்து கொடுத்தாய். ஃபாத்திர சமாவாத்தி வல்லார், வானம் பூமியை படைத்தவனே, அந்த வழியை ஃபித்துனியா வல்ல ஆகரா, நீ தான் எனக்கு உலகத்திலே மறுமையிலேயும் எனக்கு உதவி செய்யக்கூடியவன், என்னுடைய நண்பன், என்னுடைய உதவியாளன். தவஃபனி முஸ்லிமன் வால் ஹக்னி பிசாலிஹின், என்னை முஸ்லீமாக நீ மௌத்தாக்கு, என்னை முஸ்லீம்களுடைய கூட்டத்தில் சாலிஹின்களோடு சேர்த்து என்னை இணைச்சிடு, அவங்களோட எழுப்புன்னு துவா செஞ்சாங்க. அப்போ அல்லாஹு தாலா அவங்களுக்கு பல்வேறு விதமான நியமத்துகளை கொடுத்து, உம்மாவா புட்டு பிரிஞ்சிருந்து, சகோதரர் விட்டு பிரிஞ்சிருந்து, எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் அவங்களுக்கு நுபுவத்தையும் கொடுத்து ஆட்சியும் கொடுத்து, இதை மாதிரி கண்ணியமாக அல்லாஹ்க்கினத்துக்கு பிறகு அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மௌத்தாக்கு. இப்போ முஸ்லீமாக மௌத்தாக்குன்னு சொன்னது எப்படி, உடனே மௌத்தாக்கும்படி கேட்டாங்களாண்டா? இல்லை, எப்போ நீ என்னை மௌத்தாக்குறாயோ அந்த நேரத்தில் என்னை முஸ்லீமாக மௌத்தாக்கு. இதே மாதிரி என்னுடைய சகோதரர்களான ஏனைய நபிமார்கள், முந்தி போன ரசூல்மார்களோட கூட என்னென்ன சேர்த்துடுன்னு கேட்டாங்க. அப்போ இந்த துவா இவங்க 3 மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, யூசுப் அலி இஸ்லாம் மௌத்தாகிற நேரம் இந்த துவா செஞ்சாங்க. மௌத்தாகிற நேரம் 120 வயசில் மௌத்தாகிற நேரம் இந்த துவா செஞ்சாங்க. இப்படி ரசூல்லாவும் துவா செஞ்சுருக்கிறாங்க தன்னுடைய மௌத்துடைய நேரத்தில். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, தன்னுடைய விரலை உயர்த்தினாங்க. சொன்னாங்க, அல்லாஹும்மா ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹுமா ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹுமா ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, யாரும் அந்த உயர்ந்தவனுடைய தோல்மையில் என்னை சேர்த்துடு, உயர்ந்த தோழனோட என்னை சேர்த்துடு என்று 3 தடவை சொன்னாங்க. அதனால் யூசுப் அலி இஸ்லாமும்
தன்னுடைய மௌத்துட நேரத்தில் அந்த துவா செஞ்சாங்க. ஒரு கருத்துப்படி. இரண்டாவது கருத்துப்படி, பொதுவான துவா எல்லாரும் கேட்குற மாதிரி, யாரெல்லாம் எனக்கு இஸ்லாத்தில் மௌத்தாக்குற பாக்கித்தா முஸ்லீமாக மௌத்தாக்கு சாலிஹின்களோட சேர்த்துட்டு வாழ்கிற காலத்தில் எல்லாரும் துவா செய்வாங்க. அந்த அடிப்படையில் அவங்களும் துவா செஞ்சாங்க. மூன்றாவது கருத்து, உடனடியாக மௌத்தா கேட்டாங்க. இப்போ நம்ம மௌத்தாக்கிட்ட யாரெல்லாம் வாழ்ந்த காலம் போதும், எனக்கு எல்லா விதமான நியமத்தினையும் தந்திருக்கிறாய், என்ன கண்ணியமாக வாழ வச்சாய், என்ன சிரமங்கள் இருந்தாலும் பிறகுனை வெளியாக்கி மந்திரியாக்கி உயர்ந்த அமைப்பில் என்னை ஆக்கி வச்சாய், இப்போயா அல்லா எனக்கு எப்படி உலகத்தில் நியமத்தில் கொண்டு எனக்கு கண் குளிர்ச்சி தந்தாயோ, இதே மாதிரி ஈமானுடைய பாக்கியத்தோட எனக்கு மௌத்தை தந்து உன்னிடத்துல ஏற்றுக்கொண்டு கேட்டாங்க. அவன் முந்தைய சமுதாயத்தினிடத்தில் மௌத்துக்காகண்டி மௌத்தை கேட்டு துவா செய்ய இயலும். ரசூலா தடுத்தாங்க, இந்த சமுதாயத்துக்கு அதுக்கு அனுமதி இல்லை, ஏன்னா இந்த மார்க்கத்தில் இயலாது. சொன்னாங்களா, எத்த மண்ணையன் அதுக்கு மௌத் லிதொர்ரி நசல பிஹி இம்மா முஹ்சினன் ஃபயஸ்தாத் வைமா முசிஎன் ஃபலஹு இஸ்தஆத்தப் ஃபல அல்லஹு இஸ்தஆத்தப். யாருமே மௌத்தை ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக சிரமத்தினால முசீபத்துக்கான மௌத்தை கேட்காதீங்க, ஆசை வைக்க வேண்டாம். ஒன்றவர் நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு நன்மை கூட கிடைக்கும், பாவியாக இருந்தால் தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்கும். வல்லாக்கின் இயக்குல் அல்லாஹு மஹீனி மாகாணத்தில் ஹயாத்து ஹைரல்லி, இருந்தால் இப்படி கேளுங்க, யா அல்லா அல்லாஹு மஹீனி மாகாணத்தின் ஹயாத்து ஹைரல்லி, எனக்கு ஹயாத்து சிறந்ததாக இருந்தால் வாழ்வு சிறந்தண்டா என்னை வாழவை, வத்தவாஃபனி இது அக்கானத்தில் வஃபாத்து ஹைரல்லி, அல்ல மௌத்து சிறந்ததாக இருந்தால் யா அல்லா நான் மௌத்தாக்கிடுன்னு கேளுங்க. மௌத்து சும்மா மௌத்தை கேட்காதீங்க, ஹயாத்து நல்லவண்டா ஹயாத்தை கொடு, மௌத்து நல்லவண்டா மௌத்தை கொடு, எது நல்லவதை கேளுங்க. இதே மாதிரி இன்னும் பல ரிவாயத்துகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை கேட்குறத தடுத்தாங்க. ஆனால் இது எப்போனா தனக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது மௌத்தை கேட்கக்கூடாது. ஆனால் மார்க்கத்தில் ஏற்பட்ட ஃபித்னா குழப்பங்களாக இருந்தால், ஊரெல்லாம் பிரச்சனை இஸ்லாம் படி வாழையலாது, எங்கே பார்த்தாலும் ஃபித்னா குழப்பமாக இருந்தால் அப்போ மௌத்தை கேட்கிறோம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை மதம் மாற்றுவதாகவும் இல்லாட்டி கொலை செய்ய வேண்டும் சொன்னாங்க, நீங்கள் மதம் மாறணும் இஸ்லாத்தை விடணும் இல்லாட்டி அவங்களை கொலை செய்ய வேண்டும். அப்போ அவங்க துவா செஞ்சாங்க, ரப்பனா அஃப்ரிகாலினா சப்ரன் வத்தோஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையத்தா எங்களை முஸ்லீம்களாக என்ன ரூஹை கைப்பற்றி மௌத்தாக்கிடின்னு கேட்டாங்க. அப்போ அதனால் அது பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அலி ரதியல்லாஹு தலன் அவங்களும் தன்னுடைய கடைசி காலத்தில் துவா செஞ்சாங்க, மௌத்தை கேட்டாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, சூழல் மோசம் ஃபித்னா பல மாதிரி குழப்பங்கள் வந்து கொண்டு இருந்துச்சு. அதனால் யாரெல்லாம் என்ன நீ என்ன உன்னிடத்துல என்ன எடுத்துக்கொள் உயர்த்துக்கொள்னு கேட்டாங்க. இது மாதிரி இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அவங்களும் மௌத்தை கேட்டிருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கும் பல கஷ்டங்கள், ஹுராசானுடைய அமீர் அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் கொடுத்தான், நிறைய விஷயங்களை அவங்கள பிரச்சனைகளை மாட்ட பார்த்தான். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்ம்ம தவஃபனி இலைக், யாரெல்லாம் என்ன நீ ஒன்னிடத்துல எடுத்துக்கொள் எனக்கு மௌத்தை தாண்டி கேட்டாங்க. இதே மாதிரி ஹதீஸ்லேயும் வர்றது, ஒரு மனிதர் தஜ்ஜாலுடைய காலத்தில் போய்கொண்டிருப்பார், அந்த காலத்தில் சரியான ஃபித்னா குழப்பங்களாக இருக்கும். அப்போ ஒரு கபருக்கு பக்கத்தால் போகிற நேரம் சொல்வார், யா அலைத்தனி மக்கானக், நான் உன்னிடத்தில் இருந்தால் நான் நன்றாக இருக்குமே, உனக்கு பயிலாக நான் கபூரில் இருந்தால் நன்றாக இருக்குமேன்ட்டு ஆசைப்படுவார். அந்தளவுக்கு உலகத்தில் ஃபித்னாக்கள் இருக்கும். அப்போ ஃபித்னாவில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக வேண்டி மௌத்தாகிற மௌத்தை விரும்புகிறது துவா செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி இல்லாட்டி நோய் கூட பிரச்சனை கூட கடன் கஷ்டம் இதற்காக வேண்டி தனிப்பட்ட பிரச்சனைக்காக வேண்டி மௌத்தை ஆதரவு வைக்க முடியாது. அப்படி மௌத்தை ஆசை வைக்கிறண்டா எல்லா இடத்துல துவா செய்யணும். யாரெல்லாம் மௌத்து நலவுன மௌத்தத்தா, அப்படி இல்லாட்டி ஹயாத்து நலவுன ஹயாத்தத்தா, இதுதான் தாண்டி கேட்க முடியாது. என்னச்சா?